Hello everyone, welcome back to Awesome Samanian. நான் சுகேஷ், இன்னைக்கு உங்களை புது வீடியோல சந்திக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம வந்து வெளியில அவுட்டோர்ல இருந்து ஷூட் பண்றோம். லாக்டவுன்ல எல்லாருமே வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க. மைண்ட் கொஞ்சம் அப்படியே ஃபெட் அப்பா இருக்கும். நம்மளும் அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அவுட்டோர்ல இருந்து ஷூட் பண்றோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சன்கிளாசஸ் பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுலயும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா போலரைஸ் சன்கிளாசஸ் Why men should own polarized sunglasses அப்படின்றத நான் இதில் வந்து டீப்பாக இதில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பசங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். சன்கிளாஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்கள் லைஃபுக்கு ப்ளஸ் உங்களோட ஸ்டைல் எலிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆசம் சாமானியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஸோ போலரைஸ்ட் சன்கிளாஸ் ஏன் யூஸ் பண்ணோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சன்கிளாஸ் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பசங்க வந்து நிறையவே வந்துட்டு வெளியில் சுற்றுவீங்க, பார்த்தீங்கன்னா அந்த சூரியன்லேருந்து வர அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லானது. ஸோ இப்போ நம்மளோட கண்ணோட பார்த்தீங்கன்னா கண்ணோட இந்த கீழ் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அங்கே வந்துட்டு டைரெக்டாக அல்ட்ரா வயலட் ரேஸ் படும்போது என்ன மாதிரி நீங்கள் வந்து நைட்டு வந்து தூங்குற பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த சன்ரேஸ் வந்து உங்கள் மேலே படும்போது இன்னும் அது வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு போலரைஸ் சன்கிளாஸ்ன்னு போகிறத விட ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சன்கிளாஸ் வந்து யூவி ப்ரொடெக்டடாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ எல்லாம் பிராண்டில் வர சன்கிளாஸஸ் வந்துட்டு 100% யூவி ப்ரொடெக்டட். ஸோ யூவி ப்ரொடெக்டட் சன்கிளாஸாக ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து ஒரு சன்கிளாஸ் யூஸ் பண்ணுற ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சன்கிளாஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ சன்கிளாஸ் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம போட வேண்டியதுக்கு ரீசன் வந்து உங்கள் ஸ்டைலை வந்துட்டு எலிவேட் பண்ணும். இப்போ வந்து நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டு ஒரு சன்கிளாஸ் போடுறீங்கன்னா அது வந்து ஒரு ஆட் ஆன் ஸ்டைல் கோஷன் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சன்கிளாஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னும் போது எந்த ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த மாதிரி சன்கிளாஸ் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஓல்டன் கோல்டன் ரூலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்துட்டு ஒரு ரவுண்டோ இல்லை ஓவலோ அப்படின்றதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கொயர்டோ ஸோ அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்க சன்கிளாஸுக்கு போகும்போது உங்கள் ஃபேஸுக்கு வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன்னா உங்களோட ரவுண்ட் ஃபேஸுன்னும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு டைமென்ஷன் அண்ட் கட் இருக்காது. ஸோ ரவுண்ட் ஃபேஸ்ன்னு இருக்கும்போது நீங்கள் போக வேண்டியது வந்துட்டு ஸ்கொயரு வேஃபாரர் இந்த மாதிரி சன்கிளாஸஸ்க்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஃபேஸ் ஷேப் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஸ்கொயர் நல்ல ஒரு டைமென்ஷன் இருக்குது நல்ல ஒரு ஜாலைன் இருக்க சன்கிளாஸ்னால் அதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு ஷேப் சன்கிளாஸுக்கோ இல்லை ஏவியேட்டர் ஷேப் சன்கிளாஸுக்கோ நீங்கள் போகலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து இது வந்து ஒரு போலரைஸ்டு ஏவியேட்டர் ஷேப் சன்கிளாஸில் ஒரு ஸ்கொயர் கட் வந்திருக்க மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ப்ரௌன் கிளாஸும் வந்துட்டு ஏவியேட்டர் தான். இப்போ இந்த ரெண்டு சன்கிளாஸுக்குமே இருக்கிற ஒரு ஒத்துமை என்னென்னா ரெண்டுமே வந்துட்டு போலரைஸ்ட் சன்கிளாஸ். ஸோ இப்போ வந்து சன்கிளாஸ் பற்றி பார்த்துட்டோம். நான் யூவி பற்றி சொன்னேன், போலரைஸ்ட் பற்றி சொன்னேன். ஸோ சன்கிளாஸ் வந்துட்டு என்ன ப்ரோ இது வந்து ஒரு ஸ்டைலை எலிவேட் பண்ணுறதுக்கு மட்டும்தானா ஒரு தூசியை தடுக்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா உங்கள் சன்கிளாஸ் வந்துட்டு ஃபங்க்ஷனலாகவும் இருக்கணும். என்ன ஃபங்க்ஷனல்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து உங்கள் போலரைஸ் சன்கிளாஸ் வந்து உள்ளே வருது. ஸோ போலரைஸ் சன்கிளாஸ் யூஸ்வலாக என்ன பண்ணோன்னா இப்போ பசங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கார் டிரைவிங் பண்ணுறவங்களாவோ இருந்தாலோ இல்லை ஒரு பைக் டிரைவிங் பண்ணுறவங்களா இருந்தாங்களோ நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த ஈவினிங் வந்து ஒரு 3:30 to 5:30 டைமில் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த எதிர் வெயில் உங்களுக்கு உங்கள் முகத்தில் அந்த எதிர் வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னே தெரியாது. நீங்கள் வந்து கண்ணை வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணுவீங்க அப்படியே சிமிட்டுவீங்க. அது வந்து ஆக்சுவலாக ரிஸ்க்கும் கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு போலரைஸ் சன்கிளாஸோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ளே வருது. ஸோ போலரைஸ் சன்கிளாஸ் என்ன பண்ணோன்னா ஹாரிசாண்டல் ரேஸை மட்டும் வந்துட்டு பிளாக் பண்ணிடும். ஸோ வெராஸ் உங்களுக்கு வந்துட்டு வேர்டிக்கல் லைட் அந்த சன்லைட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ளே பாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஹாரிசாண்டல் லைட்டை வந்துட்டு பிளாக் பண்ணுறனால ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவில் இதோட சயின்ஸை சொல்லணும்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு எதிர்வெயில வந்துட்டு பிளாக் பண்ணிடுது. ஸோ போலரைஸ்ட் சன்கிளாஸஸ் அப்படின்னும் போது ஸோ போலரைஸ்ட் சன்கிளாஸஸ் வந்து 100% யூவி ப்ரொடெக்டட் ஆஸ் வெல் ப்ளஸ் வந்து இந்த போலரைஸ்டு ஃபீச்சரும் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர் வெயிலில் வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிவிடும். ஸோ வந்து நீங்கள் இப்போ போலரைஸ்ட் சன்கிளாஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி ப்ரோ போலரைஸ்ட் சன்கிளாஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு எல்லா மாடல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர் பின்னாடி பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற வேர்டோட முடியும். ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போலரைஸ்டு சன்கிளாஸ். ஸோ இது ஒரு மெத்தட்.
ஸோ இது தவிர வந்துட்டு போலரைஸ் சன்கிளாஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஸ் அண்ட் வென் இந்த சன்கிளாஸ் வாங்கினதுக்கப்புறமா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு இது போலரைஸ் சன்கிளாஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். உங்கள் சன்கிளாஸ் போலரைஸ்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் முன்னாடி அதை ஸ்லோவாக இப்படி வச்சு டில்ட் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு பாயிண்ட்டில் அதோட டார்க்கஸ்ட் பாயிண்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த லைட் ரேஸை வந்து அது பிளாக் பண்ணிடுது. ஸோ அகெயின் நான் திரும்பும் போது அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் சன்கிளாஸ் போலரைஸ்டா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சன்கிளாஸஸோட டார்க்கஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல லைட்டை வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அகெயின் இப்போ பார்க்கும்போது பாருங்கள், உங்களோட விஷன் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரிய வரும். ஸோ இதுதான் டெக்னாலஜி பிஹைண்ட் போலரைஸ் கிளாஸ். ஸோ அது தவிர இப்போ பாருங்கள், இந்த ப்ரௌன் சன்கிளாஸும் ஒரு போலரைஸ் சன்கிளாஸ். நான் அதே தான் இங்கே ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அட் அ பாயிண்ட் ஒரு ஆங்கிளில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு லைட் ரேஸை வந்துட்டு பிளாக் பண்ணுது. அண்ட் அகெயின் இது பண்ணும்போது உங்களுக்கு விஷன் வந்து தெரியும். ஸோ இதே விஷயத்தையே இப்போ நம்ம ஒரு நார்மல் சன்கிளாஸ் ஒரு யூவி ப்ரொடெக்டட் சன்கிளாஸில் ட்ரை பண்ணும்போது எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த விஷன் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு போலரைஸ்டு கிளாஸுக்கும் ஒரு நான் போலரைஸ்டு கிளாஸுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ உங்கள் சன்கிளாஸ் போலரைஸ்டான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இதை வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் முன்னாடி, ஒரு லேப்டாப் ஸ்க்ரீன் முன்னாடி, இல்லை ஒரு டிவி ஸ்க்ரீன் முன்னாடியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். போலரைஸ் சன்கிளாஸஸை தவிர இன்னும் டின்டட் சன்கிளாஸஸ் இருக்குது. இது வந்து என்ஹான்ஸ் த கலர் யூ சி, அதுக்கப்புறமா த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மோர் விவிடாக நல்லா காமிக்கும். இந்த சன்கிளாஸஸ் வந்து ரெடியூஸ் கிளேர் அண்ட் இம்ப்ரூவ் விஷுவல் அக்யூட்டி. ஸோ நீங்கள் ஷூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேட் சன்கிளாஸ் போடுவாங்க. ஸோ அது இந்த ரீசனுக்காக தான். டின்டட் சன்கிளாஸ் வரிசையில் ஒரு சூப்பரான மாடல் சன்கிளாஸ்ன்னு பார்த்தா அது கிரேடியன்ட் சன்கிளாஸ்ன்னு சொல்லணும். இது வந்து ஒரு டபுள் ஷேடாக இருக்கும். ஸோ டாப் ஆஃப் த லென்ஸில் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், கீழே வர வர வந்து லைட்டாக இருக்கும், ஒரு டபுள் ஷேட் தெரியும். இதுவும் வந்துட்டு சன்ரேஸ் பிளாக் பண்ணுறதுக்கும் உங்கள் விஷனை சூப்பராக காமிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சூப்பரான ஒரு ஸ்டைல் கொடுக்கும் உங்கள் கிரேடியன்ட் சன்கிளாஸ். போலரைஸ் சன்கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்க்ரீசஸ் கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட வியூவிங் கிளாரிட்டியை வந்துட்டு ரொம்பவே நல்லா காமிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ஐ ஸ்ட்ரெயின் வந்துட்டு கம்மியாகும். அப்பார்ட் ஃப்ரம் தேட், நீங்கள் வந்துட்டு ஒரு போலரைஸ் சன்கிளாஸ் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரௌன் ஷேட் தான் வந்துட்டு ஃபங்க்ஷனலி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேமை நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக தெரியும். இப்போ வந்து நான் இந்த சன்கிளாஸ் முன்னாடி வந்துட்டு நான் கேமரா லென்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குற வந்துட்டு நீங்கள் பார்க்குற இது மூலமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களோட என்விரான்மெண்ட், உங்களோட அட்மாஸ்பியரே வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் வாங்குறது வந்துட்டு ஃபங்க்ஷனலி வில் பி வெரி குட். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷேடு என்ன பண்ணோன்னா, பிளாக் ஷேடு வந்துட்டு மோர் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களோட கண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான லைட்டு தான் வந்துட்டு ஒரு பிளாக் ஷேடு மூலமாக வந்து பாஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஒரு பிளாக் ஷேட் போலரைஸ் கிளாஸ். ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி இதை விட கொஞ்சம் டார்க்காக வந்துட்டு உங்களோட என்விரான்மெண்ட்டை காமிக்கும். பட் வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஷேடு, ஒரு கிளாசிக் ஷேடுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த போலரைஸ் சன்கிளாஸ் நீங்கள் வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டைலுக்காகவோ இல்லை உங்களோட அக்கேஷன்ஸ்க்காகவோ அடுத்த வேறு சன்கிளாஸஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா மஸ்ட் ஹாவ் போலரைஸ்ட் வந்துட்டு ஒரு மஸ்ட் ஹாவ் சன்கிளாஸ் ஃபார் மென்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல 100% யூவி ப்ரொடெக்டட் ப்ளஸ் வந்துட்டு ஒரு போலரைஸ் சன்கிளாஸ் அந்த ஒரு ஃப்ரேமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மோர் தென் இனஃப் ஃபார் யுவர் ஃபங்க்ஷனல் பர்பஸ் அண்ட் ஃபார் எலிவேட்டிங் யுவர் ஸ்டைல். ஸோ இது வச்சுட்டு இதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு வேறு பேர் ஆஃப் சன்கிளாஸ் வேணும் அது மாதிரி எதனா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிரர்டு சன்கிளாஸ். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு டூருக்கோ ஒரு ட்ரிப் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபங்கியாக ஒரு செமையாக இருக்கும். ஸோ இது மிரர்ட் சன்கிளாஸ்னால் இது என்ன பண்ணுன்னா இதுக்கு போலரைஸ்டு ஃபீச்சர் இது கிடையாது. பட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜிகு ஜிகுன்னு மினு மினு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோன்னா எப்படி வந்து ஒரு பிளாக் சன்கிளாஸ் வந்துட்டு லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு கம்மியான லைட்டை உங்கள் ஐஸுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி இது என்ன பண்ணோன்னா லைட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியான லைட்டை தான் உங்கள் ஐஸுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதனாலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து யூவி ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, ப்ளஸ் வந்து லெஸ் லைட்டை வந்துட்டு உங்கள் ஐஸ்க்கு எடுத்துகிட்டு வரனால ஐஸ் ஸ்ட்ரெயினை வந்துட்டு
கம்மி பண்ணுது. ப்ளஸ் வந்துட்டு பார்க்க ஃபங்கியாகவும் இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு டூருக்கோ ட்ரிப்புக்கோ போனீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃபங்கியாக ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இது வந்து வேஸ் ஃபாரர் மாடல். ஸோ பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னா, ஸோ ஏவியேட்டர் இருக்குது. ஸோ ஏவியேட்டர்லேயே வந்துட்டு இந்த ஸ்கொயர் கட் இருக்குது. ஸோ இது வந்து வேஸ் ஃபாரர். இது தவிர ஸ்கொயர், ரவுண்ட் ஃப்ரேம், ஓவல், இன்னும் வந்துட்டு கிளப் மாஸ்டர்னு ஒரு 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 டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃபேஸுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ஒரு போலரைஸ்டோ ஒரு யூவி ப்ரொடெக்டடோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்கள் ஸ்டைல் வந்துட்டு வேறு லெவலில் எலிவேட் ஆகுங்க. ஸோ வந்துட்டு சன்கிளாஸ் பசங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ என்ன ப்ரோ போலரைஸ் சன்கிளாஸ்னால் நிறைய பைசா ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நார்மல் ஒரு யூவி சன்கிளாஸோட யூவி ப்ளஸ் போலரைஸ்ட் இருக்கும்போது வந்துட்டு அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் எப்படி இதை நீங்கள் கோப்பப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரௌன் ஷேட் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் விட டைட்டன் ஐ ப்ளஸ் ஆன்லைன் சைட்டில் வந்துட்டு கம்மியாக இருந்தது. நான் அரவுண்ட் இது வந்து ஒரு 1400 to 1500 வாங்கினேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வேற இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோரில் நான் போட்டு பார்த்து வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதோட எம்ஆர்பி வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து அரவுண்ட் 2000+ ருபீஸ் இதோட இது. இதே நீங்கள் ரேபேனுக்கு போனீங்கன்னா வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து இன்னமும் அதிகமாக இருக்கும். பட் ஃபாஸ்ட் ட்ராக் வந்துட்டு ஒரு குட் கம்பெனி, ஒரு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனல் சன்கிளாஸ் கிடைக்குது. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நார்மலான ஃபேஸ் ஷேப்னால் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகும். பட் இல்லை ப்ரோ, நான் வந்து நேரில் போய் பார்த்து தான் வாங்குவேன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்டோருக்கே கூட வந்துட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இது நான் நேரில் வாங்கினது, அது நான் ஆன்லைனில் வாங்கினது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு செம்மையாக செட் ஆச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா நான் ப்ரௌன் தான் போட்டுக்கிட்டு அப்படியே ஊர் ஊராக சுற்றுவேன். மோஸ்ட்லி நான் சன்கிளாஸ் இல்லாமல் வெளில போகிறதே கிடையாது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக் ஓட்டுற பயனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹெல்மெட்டோட வைசரை வந்துட்டு உங்களுக்கு மூடாமல் நீங்கள் ஓட்டுவீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிளியர் ஃப்ரேம் சன்கிளாஸ் வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல இது. ஸோ கிளியர் ஃப்ரேம் சன்கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வைசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே காமிக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த சன்ரேஸை வந்துட்டு உங்கள் கண்ணுக்குள்ளே வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த கிளியர் ஃப்ரேமும் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு போலரைஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு சன்கிளாஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விதமான சன்கிளாஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்க பசங்களுக்கு உங்களோட ஸ்டைலை எலிவேட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா இந்த போலரைஸ் சன்கிளாஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்ம சேனல் ஆசம் சாமானியனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I will see you in a different video. With that note, this is Sugesh, your awesome Samanian, signing off. Let's be awesome. Take care. Tada, bye-bye. அப்புறம் நீங்க இந்த போலரைஸ் சன்கிளாஸ் யூஸ் பண்றது, இது தவிர போலரைஸ் சன்கிளாஸ் இது தவிர போலரைஸ் சன்கிளாஸோட என்னடா